ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு prabha'sTopicz. prabha'sTopicz-ல இன்றைக்கி நம்ம ஒரு சுரக்கா அல்வா தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரெசிபின்னு சொல்லலாம். நீங்கள் சுரக்காயில் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சுரக்காயை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் இருக்க உள்ள அந்த சதையை எடுத்துடலாம். இதை நல்லா துருவி வச்சுக்கிறோம். அந்த மாதிரி இப்போ ஒரு கனமான பாத்திரத்தில் ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து பட்டர் போட்டு செய்கிறேன். ஸோ பட்டரை மெல்ட் பண்ணிட்டு முந்திரியை வந்து வறுத்துக்கிறோம். முந்திரி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதை எடுத்து வச்சுட்டு அதே இதிலையே நம்ம வந்து சுரக்காய் வந்து துருவி வச்சத ஆட் பண்ணுறோம். அதில் இருக்க தண்ணி எதையும் புளியக்கூடாது, அப்படியே தான் போடுறோம். ஸோ அதிலே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ அதில் ஒரு முக்கால் கப்பு வந்து பால் சேர்த்துக்கிறோம். இது காய்ச்சி ஆற வச்ச பால். இந்த பாலில் நல்லா வெந்து வந்துடும் சுரக்காயும். இதிலே நல்லா குக் பண்ணிடலாம். இப்போ மேக்ஸிமம் குக் ஆயிடுச்சு, பால் நல்லா சுண்டிடுச்சு. இந்த இதில் வந்து கல்கண்டை வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஒரு கப்பு, அதை ஆட் பண்ணுறோம் சீனிக்கு பதிலாக. இது போட்டோடனே கொஞ்சம் நீர்த்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம், அதாவது இனிப்பு செய்கிற போது அந்த டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதுக்காக. இப்போ நல்லா ஓரளவுக்கு சுண்டு வந்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து கொஞ்சம் மில்க் பவுடர், பால் பவுடர் வந்து ஆட் பண்ணுறோம் ஒரு குட்டி கப்பில். அப்புறம் மிச்சம் இருக்கிற அந்த பட்டர் மெல்ட் பண்ணதை வந்து கொஞ்சம் ஊற்றுறோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணுறோம் நெய்யை. நல்லாவே வந்துருச்சு. இப்போ பாத்திரத்திலே ஒட்டாமல் வந்துருச்சு பாருங்கள், அவ்வளோதான், நல்ல கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. மிச்சம் இருக்கிற நெய்யையும் ஊற்றியாச்சு, அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வறுத்த முந்திரி கொஞ்சம் ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சுவையான சுரக்காய் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும். அருமையான அல்வா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.